வணக்கம். இன்றைக்கி விபி அன்பு சேனலில் நம்ம வீடு கட்டுறது எப்படி, சுலபமாக வீடு கட்டுறது எப்படி, ஏமாறாமல் வீடு கட்டுறது எப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு பட்ஜெட்டை டிசைட் பண்ணிக்கணும். நம்மளுடைய சக்தி என்ன, நம்ம என்ன ரூபாயில் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு. நம்மக்கிட்ட இடம் இருக்கும் பட்சத்தில் இல்லை இடம் இல்லாத பட்சத்தில் அதுக்கும் சேர்த்து நம்ம பட்ஜெட் பண்ணிக்கணும். இப்போ பில்டிங்க்கு என்ன காஸ்ட் ஆகும், என்ன இதாகும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு என்னென்னு சொல்லி ஒரு ஆர்கிடெக்ட், இன்ஜினியர், ஒரு கன்சல்டன்ட்டை கேட்டு முதல்ல ஒரு பிளானை போடணும். ஒரு வீட்டு பிளானை நம்ம போடணும். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே மாடிப்படியா, வெளியே மாடிப்படியா, இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோமா கட்டலையா, ஃப்யூச்சரில் கட்டுவோமா மாட்டோமா, எல்லா நம்மளுடைய தகவல்களையும் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா மறுபடி கட்டி முடிச்சுட்டு திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் அவங்க வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம அமைச்சிக்கிட்டு முதல்ல ஒரு பிளான் பண்ணிக்கணும். இந்த பிளான்லேயும் எலிவேஷன் இருக்கா இல்லையா, நம்ம வந்து என்ன எலிவேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். இந்த எலிவேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்ட், இன்ஜினியர், கன்சல்டண்ட்டை மறுபடி அவங்கள்ட்ட கேட்டு முதல்ல தெளிவான ஒரு வரைபடம், கட்டடம் கட்டுறதுக்கு பில்டிங் பிளான் முதல்ல ரெடி பண்ணிக்கணும். எது இந்த பில்டிங் பிளான் எப்படி ரெடி பண்ணணும், நம்மளுடைய பட்ஜெட்டை ஒட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ரெடி பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்ஜெட்டை ஒரு 15% to 25% கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். மேக்சிமம் கூட தான் செய்யும். எதனால் கூட செய்யும்னா, நம்ம கட்டடம் கட்டுறதுக்கு வந்து ஒரே நாளில் கட்டடம் கட்ட முடியாது. மினிமமாக ஒரு 6 மாதம் ஆகும். அந்த 6 மாத காலத்தில் விலையேற்றம் இருந்தாலோ, லேபரில் விலையேற்றம் இருக்கலாம், இல்லை வந்து பொருளில் விலையேற்றம் இருக்கலாம், சில இடைஞ்சல்கள்னால சில சமயத்தில் வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதாவது சும்மா ஒரு புயல் வர்றது அது வர்றது இது வர்றதுனால வந்து பில்டிங் வந்து நடக்கிறது, நம்மக்கிட்ட பைசா இருந்தாலும் வேலை நடக்கிறது தாமதப்படுறதுனால விலையேற்றமாகும். இதெல்லாம் நம்ம வந்து இந்த 20% வச்சுக்கணும். இவ்வளவும் பண்ண பிறகு அடுத்து நம்ம ஃபிக்ஸிங் எக்ஸிக்யூஷன், இந்த வேலையை நம்ம யார்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னு, இந்த பிளான் போடுறது, எலிவேஷன் போடுறது, அப்புறம் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், அவர்கிட்ட கேட்டு நீங்கள் எந்த இடத்துல வீடு கட்ட போகிறீங்களோ அந்த மண் பாங்குக்கு தகுந்த மாதிரி அவர் என்னென்ன வந்து கம்பி போடணும், என்ன ஏது, இதுதான் வந்து ஒரு முறையாக ஒரு பில்டிங் கட்டுறது, ஒரு முறையாக பில்டிங் கட்டுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க தெரிஞ்சவங்களை வச்சு ஒரு கொத்தனாரை வச்சு இல்லை ஒரு மேஸ்திரியை வச்சு கட்டுவாங்க. அது வந்து அது அவங்கவுங்க ரிஸ்க் அது. ஆனால் முறையாக ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு இன்ஜினியர், ஒரு கன்சல்டன்ட், இவங்க 3 பேர்கிட்ட யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட போய் நல்ல தெளிவான பிளானு, அப்புறம் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் பிளானு, என்ன கம்பி போடணும் என்ன அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நிலத்தில் கையை வைக்கணும். போர், உங்கள் இடத்துக்கு போர் போடணும். போர் போட்டிங்கன்னா தான் உங்கள் கட்டடத்துக்கு தேவையான தண்ணியை அதிலேருந்து எடுத்து கட்டடம் கட்ட முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் எக்ஸிக்யூஷன், எக்ஸிக்யூஷன்னா யாரை வச்சு பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, அவுட்ரைட்டாக நீங்களே பொருளை வாங்கி நீங்களே வந்து எல்லாம் பண்ணி லேபர்லாம் போட்டு செய்யுங்கன்னு சொல்லி அப்படி கொடுக்க போகிறீங்களா, இல்லை லேபர் கான்ட்ராக்ட், வெறும் லேபருக்கு மட்டும் கான்ட்ராக்ட், இந்த வீடு கட்டி தரத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி பேசி அப்படி முடிக்க போகிறீங்களா, வீடு கட்டுறதுக்கு இவ்வளோன்னாங்க பார்த்திங்கன்னா சதுரத்துக்கு இவ்வளவு, ஸ்கொயர் ஃபுட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதை இது பண்ணி இல்லை கன்சல்டண்ட்டை வச்சுக்கிட்டு லேபர் கான்ட்ராக்ட் விட்டு அதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எடுக்கிறது, இதை முதல்ல நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இதுக்கடுத்து என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் வருது, எப்படியெல்லாம் இது பண்ணணுன்னு பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் வேலை என்னென்ன இருக்குன்னா, கார்ப்ரேஷன் வேலை பார்த்தோம், இவி வேலை, போர் வேலை பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் வேலையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, ரெகுலேஷன், பிளான் அப்ரூவல், இவி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், அப்புறம் பாதாள சாக்கடை, அண்டர் கிரவுண்ட் சீவேஜ், இதுக்கான செலவுகள் இருக்குது, இதை நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னாக்கா, செலவுன்னு பார்த்தோம்னா பிளானு, ஸ்ட்ரக்சரல் டிசைனு, அப்புறம் ஃப்ரண்ட் எலிவேஷன், இதுக்கு நீங்கள் ஒரு பைசா கொடுத்து அந்தந்த நிபுணர்கிட்ட, அந்தந்த ப்ரொஃபஷனல்கிட்ட கொடுத்து நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பில்டிங்க்கு தேவையான பொருள் வாங்கணும், அப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு பொருள் வாங்கணும், அப்புறம் டோர்ஸ் அண்ட் விண்டோஸு, அப்புறம் கேட்டு, கிரில்லு, இதுக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும். அடுத்ததாக ஃபிட்டிங்ஸு, ஃபிட்டிங்ஸ்னால் என்னென்னாக்கா வந்து எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் இருக்குது,
அது மாதிரி டோர் இதெல்லாம் மாட்டுறதுக்கான ஃபிட்டிங்ஸு, அப்புறம் டைல்ஸ் வாங்கணும், அப்புறம் நீங்கள் வெள்ளை அடிக்கிறதுக்கு கலர் பண்ணுறதுக்கு உங்கள் பில்டிங்கிறதுக்கு அதுக்கு ஜாமான் வாங்கணும். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஜாமான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேபர். லேபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேசன்ரி, மேசன்ரினா கொத்தனார் சம்பளம், அப்புறம் ஆசாரி கார்பெண்டர் சம்பளம், எலக்ட்ரிஷியன் சம்பளம், அப்புறம் ப்ளம்பிங் சம்பளம். இந்த டைலை வந்து எல்லாம் வந்து லே பண்ணி கரெக்டாக லே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு லேபரு, அப்புறம் கலர் பண்ணுறதுக்கு வீட்டை கலர் பண்ணுறதுக்கான லேபர். இவ்வளோ தான் மொத்தமான நம்ம செலவுகள். இதெல்லாம் வந்து நம்ம எங்கே வந்து நமக்கு வந்து கரெக்டாக நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ஃபிக்ஸிங் எக்ஸிக்யூஷனும் அதே மாதிரி உங்களுடைய ஃபண்ட் ரைசிங் எங்கே பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணி வச்சுட்டிங்கன்னா, உங்களுடைய கனவு எல்லாம் உங்கள் கண் முன்னால் மிக எளிதாக அழகாக நீங்கள் கட்டலாம். அதே மாதிரி உங்களுடைய வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களை கன்சல்டன்சியை நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த எங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், அதேமாரி சூப்பர்வைசர்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து, நீங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி, பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடினா உங்கள் நிலத்தில் எந்த விதமான போர் கூட போடாமல் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிளானு இதெல்லாம் முடித்து அதுக்கப்புறமா நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னாக செஞ்சு கொடுப்போம். இதுவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் டயத்தில் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்.